சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியாவில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் சவுதி அரேபியாவிற்கான விசா ஸ்டாம்பிங் துவங்க உள்ளது மும்பையில் உள்ள சவுதி அரேபியாவின் துணை தூதரகமானது அனைத்து வகையான விசா ஸ்டாம்பிங்கையும் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்க இருக்கிறது என்று அதிகாரபூர்வமாக இந்தியாவில் உள்ள சவுதி துணை தூதரகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னால் தற்காலிகமாக விசா ஸ்டாம்பிங் நிறுத்தப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவிற்கு வெளியே இருக்கும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இகாமா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா மற்றும் விசிட் விசா அனைத்தும் இலவசமாக நீட்டிக்க மன்னர் சல்மான் அவர்கள் உத்தரவுகளை இட்டுள்ளார் விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள் மீண்டும் சவுதி அரேபியா திரும்ப முடியாமல் இருக்கக்கூடிய அனைவரும் இக்காமா மற்றும் விசிட் விசா அனைத்தும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காலநீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா உட்பட சவுதி அரேபியா நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா வர முடியாமல் இருக்கும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இந்த காலநீட்டிப்பு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹஜ் செய்வதற்கான நிபந்தனைகளை சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு யாத்திரியர்களை உள்ளடக்கிய நபர்கள் மட்டுமே இந்த ஆண்டு ஹஜ் ஹஜ் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் செய்பவர்கள் முதல் வயதிற்கு இடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஹஜ் செய்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஹஜ் செய்பவர் ஹஜ் பயணம் செய்வதற்கு முன்பு கடந்த ஆண்டு ஆறு மாதங்களுக்குள் எந்த ஒரு நோய்க்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது என்று அந்த சான்றிதழில் சமர்ப்பிக்க வேண்டும் யாத்திரியர்கள் தடுப்பூசியின் இரு அளவுகளையும் எடுத்திருக்க வேண்டும் அந்த நாடுகளின் சுகாதார அமைப்பு வழங்கிய தடுப்பூசி பெறுவதற்கான சான்றிதழையும் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது எடுக்கப்பட்ட தடுப்பூசி சவுதி அரேபியாவிற்குள் சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகாரப்பட்ட பட்டியலில் இருக்க வேண்டும் யாத்ரீர்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்தவுடன் வெளிநாட்டு யாத்ரீர்கள் மூன்று நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது நோன்பு பெருநாள் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் சவுதி அரேபியாவிற்கு வருவதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்பாக எடுத்திருக்க வேண்டும் சமூக தூரத்தை பின்பற்றுதல் மற்றும் மாஸ்க் அணிவது மற்றும் பிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை யாத்திரியர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் பதினெட்டு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி மூன்று ரூபாயாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஏழு புள்ளி இருபத்தைந்து சௌதரியல்களாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது சௌதரியல்களாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்போது பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி அறுபதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்போதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக பதினான்கு பேர் மரணமடைந்துள்ள நிலையில் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தெட்டாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க